ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான 100% நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான பிரைட்டனிங் டேன் ரிமூவல், என்ன வேணாலும் சொல்லலாம், இந்த சூப்பர்வான ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு கப்பில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஒருத்தங்களுக்கு நான் வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அளவு காய்ச்சாத பச்சை பால் தான் நம்ம கேன்சிங்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் முடிகிற வரைக்கும், இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு நான் சொல்லியிருக்கேன். எதுவுமே வந்துட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கணும் இல்லை கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ நாட்டு தக்காளி ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம லெமன் எப்படி புழியும் இல்லையா, அந்த மாதிரி புழிஞ்சி நாட்டு தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். விதை விழுந்துச்சுனாலும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்ல பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. உள்ளே இருக்க அந்த பல்போட ஜூஸும் சேர்ந்து வந்துச்சுனாலும் பெட்டர். நான் வந்துட்டு மிக்சியிலலாம் அடிக்கலை, கையிலேயே முடிஞ்ச அளவுக்கு அது நல்லா எடுத்துட்டேன் போதும்னு சொல்லிட்டு மிக்சியில் அடித்து நீங்கள் வடிகட்டி எடுக்கிறதோட இந்த ஜூஸ் வந்து நமக்கு பெட்டராகவே நமக்கு ஒர்க்காகும். ஸோ இப்போ இது கூட கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்துட்டு காலங்காலமாக நம்ம எந்த ஒரு ஸ்கின் கேருக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து தக்காளி வந்துட்டு நல்லாவே ஸ்கின்ல இருக்க டேன் வந்து டாக் ஸ்பாட்ஸ்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக இந்த ஃபேஸ் பேக்கில் ஸ்கிப் பண்ணாமல் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சொல்லியிருக்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ரிசல்ட் உங்களுக்கு எஃபெக்டிவாக உங்களுக்கு இதே ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 drops அளவுக்கு தேன் ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 drops அவ்வளோதான். ரொம்ப தேன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும் ஃபேஸ் பேக். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போவே எனக்கு இந்த கடலை மாவு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, இந்த மாதிரி வாட்டரியாக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக, ஒரு ஃபேஸ் பேக்கோட கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கடலை மாவு வந்துட்டு அந்த தக்காளி ஜூஸில் ஊறும்போது கொஞ்சம் நமக்கு நல்லா உப்பி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வெளியில் போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை. உங்களுக்கு அந்த மில்க்கோட கிளென்சிங் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்றக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே நான் உட்காந்துட்டு உங்களுக்கு அது மில்கில் வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு காட்டன் இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்து பஞ்சு எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு மேக்கப் ரிமூவிங் அந்த டிஷ்யூ இருந்துச்சு, அதுதான் இருந்துச்சு. காட்டன் காணாமல் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அந்த டைமில் நான் அதை எடுத்துட்டேன். மில்கில் நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா பக்கமும், கண்ணில் கூட இந்த பால் நம்ம வைக்கலாம் மேலெலாம். அண்ட் நெக் ஏரியாலையும் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே நெக் ஏரியாலையும் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் காய்ச்சாத பால். நீங்கள் வந்து பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, கறந்து பசும்பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சி வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நீங்கள் பண்ணலாம். அண்டு பால் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபேஸில் போஸ் அங்கங்கே இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம நிறைய தூசியெல்லாம் போயிட்டு அடைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பால் வச்சு கிளென்ஸ் பண்ணும்போது எல்லாமே அந்த அடி வேர்லேருந்து அந்த டர்ட் எல்லாமே முழுசாக நமக்கு நீங்கிடும். நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கிளென்சிங்க்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஸோ பால் வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நமக்கு இன்னும் நிறையவே கிடைக்குது. ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கிளென்சிங் மில்க் நிறையா கடையில் வந்து கிடைக்குது, பட் அதில் கண்டிப்பாக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக பால் அப்ளை பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் ஏரியா அண்ட் நெக் ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால் வந்துட்டு நல்லா ஃபேஸில் அண்ட் நெக்கில் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணக்கப்புறம் எவ்வளோ டர்ட் அதில் வந்திருக்குன்னு நீங்கள் கண் முன்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த பால் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கப்புறமா கொஞ்சமாக ஆறணும், நல்லா ஃபேஸில் வந்துட்டு அது பிடிச்சிடும். ஸோ நல்லா ட்ரை ஆகிட்டு ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஃபேன் கடியில் கூட உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் தொட்டு பார்க்கும்போது வடவடன்னு இருக்கும், பட் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஈரம் இப்போ இருக்காது. இது வந்துட்டு வாஷ் பண்ணவே கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். வாஷ் பண்ணாமலே நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் இதனால். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி நம்ம முன்னாடி வச்சதை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதை அப்படியே டைரெக்டாக நம்ம ஃபேஸில் ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் பால் அப்ளை பண்ணிங்களோ அந்த இடத்துல மேலே டைரெக்டாக இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம இந்த ஃபேஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு அண்டு தக்காளியோட ஜூஸ் அரைக்கில் அப்படியே புழிஞ்சு எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட ஒரு 4-5 drops அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன். இது மூணுமே வந்துட்டு சூப்பராக நம்ம ஸ்கின்ல இருந்துட்டு டேனை வந்துட்டு சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கோட முடிஞ்சதுக்கப்புறமா போட்டு முடிச்சதுக்கப்புறமா எண்டில் நீங்கள் அந்த ரிசல்ட்டை லைவாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ணணும் இல்லை ப்ளீச் பண்ணணுன்ற எந்த அவசியமே இல்லை. வீட்டில் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு டெய்லியுமே பண்ணாலும் தப்பே கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதை 7 days சேலஞ்சாக கூட எடுத்து பண்ணலாம். நான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இது 7 days அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு 7 days சேலஞ்சாக ஒரு வீடியோ கூட நான் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வீடியோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் சிந்தும் கொஞ்சம் பார்த்து பார்த்து உட்காந்து பண்ணிட்டுருக்கணும். அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி கொண்டிருக்கேன், சாரி. ஸோ இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி நீங்கள் இப்படி தான் பார்த்து ஆகணும், வேறு வழியே கிடையாது. அண்டு இதை வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கையிலேயே நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ரெண்டு கையிலையுமே மசாஜ் பண்ணுங்கள். நான் சிங்கிள் ஹேண்டாக கேமரா ஆப்ரேட் பண்ணியிருந்தேன், அதனால நான் ஒரு கை மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு கையிலையுமே வச்சு சூப்பராக நல்லா மசாஜ் கொடுங்க, ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக வேணாம். அண்ட் மசாஜ் பண்ணும்போது இந்த சீக் ஏரியா கண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாலாம் மசாஜ் பண்ணும்போது அண்ட் கழுத்து இந்த பக்கத்தில் இருந்து மேலே வர மாதிரி எப்போவுமே மசாஜ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின் வந்து சீக்கிரமாக ப்ரிங்கிள் ஆகாது, சுருக்கம் விழுகாமல் இருக்கும். அண்ட் இந்த உதட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும். உதட்டுக்கு கீழே அந்த மாதிரி நிறைய இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போது இந்த ஃபேஸ் பேக் போடும்போது அதெல்லாம் காணாமல் போயிடும். கண் முன்னாடி நீங்கள் ரிசல்ட் வந்து லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பண்ணும்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் கோட் வந்து நான் போட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன் இந்த ஃபேஸ் பேக்கில். இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஒரு கோட், அந்த கோட் நல்லா காஞ்சது பின்னாடி இதையும் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட கோட் மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் கொடுத்தோம் இல்லையா, இந்த கோட் நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம அப்ளை எந்தெந்த ஏரியாலலாம் அப்ளை பண்ணோமோ அந்த பிளேஸில் ஃபுல்லாக இந்த ஃபேஸ் பேக்கை மறுபடியும் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனா போதும், நீங்கள் எல்லா ஏரியாலையும் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன என்னென்னா, இது வந்து கண்ணுக்கிட்ட போட வேண்டாம். கண்ணுக்கு மேலேயோ இல்லை கண்ணு சுற்றி ரொம்ப கிட்டேயோ நீங்கள் போட வேண்டாம். இது கண்ணுக்குள்ளே போயிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பால் மட்டும் அப்ளை பண்ணும்போது கண்ணுக்கு மேலே போட்டுக்கலாம், கண்ணுக்குள்ளே போகாத அளவுக்கு. ஸோ மற்ற எந்த ப்ராடக்ட்டுமே கண்ணுக்கு சுற்றியோ கண்ணுக்கு மேலேயோ போடவே வேண்டாம். ஸோ இப்போ நல்லா காஞ்சிடுச்சு கழுத்தில் அண்ட் ஃபேஸில் போட்டது எல்லாமே. இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ரப் பண்ணி எடுக்கணும். பட் நான் எல்லாருக்கிட்டையுமே வாட்டர் ஸ்ப்ரே இருக்காது இல்லையா, அதனால் நான் கையிலேயே எடுத்து தண்ணி தொட்டு தொட்டு வச்சு டேப் பண்ணி உங்களுக்கு ரப் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் காஞ்சிடுச்சு எல்லா பக்கமே, அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கையிலேயே நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த ஸ்டெப் வந்துட்டு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபேஸில் நிறைய பிம்பிள் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டு நிறைய போட்டு ரப் பண்ண பிம்பிள் வந்து அதிகமாகிடும். ஸோ பிம்பிள் இருக்கவங்க இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ண வேணாம், டைரெக்டாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே பண்ணுற மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வாஷ்ரூமில் இருந்துகிட்டே வந்துட்டு இதை வாஷ் பண்ண போகிற டைமில் தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் நல்லா தண்ணி அங்கங்கே தெளிச்சுட்டு ரெண்டு கையுமே யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸு ஃபுல்லாக. ஸோ நான் உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறதுனால இந்த மாதிரி பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ எல்லா ஏரியாலையும் தண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் கொடுக்கும்போது அந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பளிச்சுன்னு ரொம்ப பளபளன்னு இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் டக்கு நீங்கள் வெளியில் ரொம்ப நேரம் வெயிலில் சுற்றிட்டு வரீங்க, இல்லை ரொம்ப ஃபேஸில் டர்ட் ஆயிடுச்சு, நான் வெளியில் போயிட்டு வந்த உடனே என்னால் லைவாக பார்க்க முடியுது, என் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, போகும்போது ஒரு கலர் இருந்தால் வரும்போது அப்படியே வேறு கலரில் இருந்தேன், வந்து ஸ்பெக் போடுவேன், ஸ்பெக்ஸ் கழட்டினோடனே அந்த ஏரியா மட்டும் எனக்கு பளிச்சுட்டுருக்கு, ஸ்கின் ஃபுல்லாக அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு எனக்கு வந்து
ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோதான், இது வந்துட்டு ஃபுல்லாக ரப் பண்ணதுக்கப்புறமா இதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம், சோப் எதுவுமே போட வேண்டாம். ஸோ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் முன்னாடி எப்படி இருந்தேன் இல்லை இப்போ வந்துட்டு எப்படி இருக்கேங்கிறதையும் நான் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்தேன், ரொம்பவே டார்க்காக இருந்தேன். நான் சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டு வந்திருந்தேன் அப்போ தான். ஸோ இந்த அளவுக்கு நான் டார்க்காக இருந்திருக்கேன். அண்ட் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது என் ஃபேஸ், என் ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.